ஜூலியட் முதலில் தலைப்பு செய்திகள் பலாலியிலிருந்து தமிழகத்துக்கான விமான சேவைகளை ஆரம்பிக்க வேண்டும் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இனங்களுக்கிடையில் நீடித்து வரும் சந்தேக நிலைமையை தீர்க்காவிட்டால் பாரிய குளர்ச்சிகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக சம்பிக்க ரனவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாட்டில் நிலவி வரும் மழையுடனான சீரற்ற காலநிலை எதிர்வரும் சில தினங்களுக்கு தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய சட்டங்களை முகப்புத்தகம் போன்ற சமூக வலைதள நிறுவனங்கள் மதிப்பதில்லை என தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது தொடர்ந்து விரிவான செய்திகளோடு இணைந்திருப்போம்

பலாலி விமான நிலையத்திலிருந்து பயணிகள் விமானம் சென்று வரும் என்றும் சொல்லப்படுகின்றது நிச்சயமாக இது எந்த விதமான ஒரு பிரயோசனமும் இல்லாத என்னென்ன சொல்லி வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொச்சினுடனோ டெல்லியுடனோ மும்பையுடனோ எந்த விதமான தொடர்புகளோ தேவைகளோ பெரிய அளவில் இல்லை மாறாக அவர்களது தேவைகளும் தொடர்புகளும் திருச்சி மதுரை சென்னை போன்ற நகரங்களுடன் தான் கூடுதலாக இருக்கின்றது இங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி கற்பதும் கூடுதலாக தமிழகத்தில் இங்கு இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் தங்களது கூடுதலான தொடர்புகளை கொண்டிருப்பதும் தமிழகத்தில் இந்து பெருமக்கள் கூடுதலாக வணக்க ஸ்தலங்களுக்கு சென்று வருவதும் தமிழகத்தில் பல்வேறுபட்ட தேவைகளுக்குமாக அவர்கள் வந்து தமிழகத்துக்கு சென்று வந்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் சென்னையுடனோ திருச்சியுடனோ மதுரையுடனோ எந்த விதமான போக்குவரத்தும் ஆரம்பிக்காமல் எந்தவித சம்பந்தமும் இல்லாத இந்தியாவினுடைய தலைநகரான டெல்லியுடனும் மும்பையுடனும் இந்த காலகட்டத்தில் போக்குவரத்து பயணங்கள் என்பது நிச்சயமாக எந்த ஒரு விமான சேவைக்கும் உகந்ததாக இருக்கும் என்று நாங்கள் கருதவில்லை இனங்களுக்கிடையில் தற்போது நீடித்து வரும் சந்தேக நிலைமையை தீர்க்காவிட்டால் மக்கள் விடுதலை முன்னணி செய்த கிளர்ச்சி போன்றோ விடுதலை புலிகள் மேற்கொண்ட போராட்டங்கள் போன்றோ பூதாகரமான பிரச்சனையாக இது மாறிவிடும் என்று அமைச்சர் சாம்பிக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் ് போது വന குறி. സ തතුപ අප සංගධයකතුමා මන්ත්‍ර ල අපේ නගරාධිපත්තුම තු පරිස වත කලා අප එල්වෙ്ച චෝදාවක් තමයි. දෙමල සඳානය බලයඉන්න ප්‍රාදේශය සා නග සභාවලට ආඩුව සංවර්ධනය ගෙනන්න සලකෑ කියෙ. എමති ඉන්න ්‍රදේ ൾ ක් കള ම්ം ി ൾ ං.. அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் இந்த நாட்டில் இன ரீதியாகவும் மத ரீதியாகவும் வன்முறைகள் ஏற்படும் என்ற அச்சம் நிலவுகின்றது ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்று ஐந்து மாதங்கள் கடந்துள்ள போதிலும் இனங்களுக்கிடையில் சந்தேகங்கள் நிலவி வருவதை காண முடிகின்றது மட்டக்கிழப்பு பகுதியை பொறுத்த வரைக்கும் நிலைமைகள் எவ்வாறு உள்ளது என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் சிங்கள பகுதிகளை பொறுத்தவரையில் முஸ்லீம்களின் வர்த்தக நிலையங்களுக்கு சிங்கள மக்கள் பொருட்கள் வாங்க செல்வது குறைவான நிலையிலேயே உள்ளது முஸ்லீம்களை பொறுத்தவரையில் பொது இடங்களில் கூடுவதற்கும் தமது கடமைகளை செய்வதற்கும் அச்ச நிலையிலேயே செயல்பட்டு வருகின்றனர் இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் எமக்குள் இருக்கும் அச்ச நிலைமைகள் தூக்கி எறியப்பட வேண்டும் இந்த பிரச்சனையை நாங்கள் சரியான முறையில் தீர்க்காவிட்டால் மக்கள் விடுதலை முன்னணி செய்த கிளர்ச்சி போன்றோ அல்லது விடுதலை புலிகள் மேற்கொண்ட போராட்டங்கள் போன்றோ இது பூதாகரமான போராட்டங்களாக வடிக்கும் நிலைமை ஏற்படுும். என සம்பிக்கரணவக்க குறிப்பிட்டுள்ளார். කැල ප පැල්පත් අයිකරන්න බැරති. අප වයිංකල් අද ලස්සන පාලමක් එත ඉති කරන්න. යොකොම නිවාස ලදල ඒ ගවල් ඔක්කම මටපුලුව මගේ අමාත්්‍යන් ේයද ංහල න්ාවා රත්ද. දමත් අදම කල්ලනෑ. අපි නිවාස ලබාදීල තියෙන්නේ නිවාස ලැබිය යුත්තන්ට පමයි.

மாத்தரை மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ரெண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது எனவே மின்னல் தாக்கங்களினாலும் பலத்த காற்றினாலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அந்த திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரதான வீதிகளில் மாடுகள் வீதியின் குறுக்காக செல்வதால் பயணிகள் பெரும் அசௌகரியங்களை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் திருகோணமலை மட்டக்கிளப்பு கல்முனை அக்கரை பெற்று போன்ற இடங்களுக்கு செல்லும் பயணிகள் குறித்த பிரதான வீதியினூடாக வாகனங்களில் பயணம் செய்கின்றனர் இதன்போது குறித்த பகுதியில் காணப்படும் கட்டாக்காளி மாடுகள் திடீரென வீதியின் குறுக்காக செல்வதால் விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர் அத்தோடு கட்டாக்காளி மாடுகள் பண்ணையிலிருந்து கூட்டமாக வருகை தந்து வீதியை ஊடறுக்கும் போது சில மணி நேரங்கள் வீதியில் நின்று கொண்டு பின்னர் பயணிக்க வேண்டிய துப்பாக்கிய நிலையும் காணப்படுவதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர் எனவே வாகரை பிரதேச சபை இதற்கு ஒரு நிரந்தர தீர்வினை மேற்கொண்டு கட்டாக்காலி மாடுகள் வீதியை ஊடறுத்து பயணிகளுக்கு இடையூறு விளைவிக்காத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள முன்வருமாறு பயணிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் வாகரி பிரதேசத்தில் ஒழுங்கான மேய்ச்சல் இன்மையால் மாடுகள் தங்களுடைய மேய்ச்சலுக்கு புல் திரைகள் தேடி செல்வதால் வீதியை ஊடறுத்து செல்லும் நிலை காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி கோனாவில் மகா அதிபர் அலுவலகத்துக்கு ஆவணங்களும் இன்று காலை மணியளவில் மாணவர்களுக்கு இடம்பெறுகின்ற விசேட வகுப்புக்கு மாணவர்கள் பாடசாலைக்கு சென்றபோது அதிபர் அலுவலகத்துக்குள் இருந்து புகை வெளியேறுவதனை அவதானித்துள்ளனர் இதனையடுத்து மாணவர்கள் உடனடியாக வகுப்புக்கு பொறுப்பான ஆசிரியருக்கு அறிவித்துள்ளனர் இதனை அடுத்து மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஒன்று சேர்ந்து தீயை அணைத்து பாதுகாக்கக்கூடிய ஆவணங்கள் மற்றும் பொருட்களை பாதுகாத்துள்ளனர் அதிபர் அலுவலகத்தின் கதவு உடைக்கப்பட்டுள்ளது எனவே கதவினை உடைத்து உள்ளே சென்ற விசமிகள் மண்ணனை ஊற்றி தீ வைத்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் மண்ணெண்ணெய் மனம் வீசுவதோடு தீப்பெட்டி ஒன்றும் அலுவலகத்துக்குள் காணப்பட்டுள்ளது இந்த தீ காரணமாக பாடசாலை மாணவர்களின் பிறப்பு அத்தாட்சி பத்திரம் பரீட்சை பெறுபேறு ஆவணங்கள் ஆசிரியர்கள் தனிப்பட்ட விடயங்கள் அடங்கிய கோவைகள் மாணவர்களின் வரவு பாத்திரங்களின அனைத்து ஆவணங்களும் எரிந்து அழிந்துள்ளன ஆனால் பாடசாலையின் கணக்கு நடவடிக்கைகள் அடங்கிய ஆவணங்கள் கொண்ட ஒன்று காப்பாற்றப்பட்டுள்ளதாக பாடசாலை அதிபரினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி வலைய கல்வி பணிப்பாளர் கரைச்சி கோட்டக்கல்வி அதிகாரி ஆகியோர் இடத்துக்கு சென்று நிலைமைகளை பார்வையிட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் தொடர்ச்சியாக விளக்கும் வரையில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் ஒருவர் தனது களத்தை கூறி ஆயுதத்தால் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது இரண்டு கிராம் நானூறு கிராம் ஹீரோயினை குறித்த சந்தேக நபரின் உடமையிலிருந்து கைப்பற்றியதாக போலீசார் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் ஒன்றை தாக்கல் செய்தனர் இதனால் சந்தேக நபர் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக விளக்கு மறியல் வைக்கப்பட்டார் இந்நிலையிலேயே குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது சந்தேகநபரின் விளக்க மறியலை நீடித்து யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதிவான் ஏ பீட்டர் போல் உத்தரவிட்டார் குறித்த உத்தரவுக்கு சிறைச்சாலை உத்தியோகர்களால் சந்தேகநபர் நீதிமன்ற மறியல் கூடத்துக்குள் தடுத்து வைக்கப்பட்டார் இதனால் மன உளைச்சலுக்கு உள்ளான சந்தேகநபர் தான் வைத்திருந்த கூறிய ஆயுதத்தினால் தனது கழுத்தை கீறி காயத்தை ஏற்படுத்தியுள்ளார் அதனைத் தொடர்ந்து அவரை சிகிச்சைக்காக அழைத்து செல்ல சிறைச்சாலை வாகனம் அவ்விடத்துக்கு வருவதற்கு சுமார் அரை மணி நேரம் தாமதமானது அதனால் சந்தேக நபரின் தாயார் நீதிமன்ற கட்டட தொகுதிக்குள் பெரும் சத்தமிட்டு குரல் எழுப்பினார் எனினும் போலீசார் அவரை நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியே அழைத்து சென்று நீதிமன்றில் அமைதியை ஏற்படுத்தினர் இதேவேளை சந்தேக நபரை தொடர்ச்சியாக விளக்க முறையில் வைக்கும் நோக்குடன் ஹெரோயினை அவரது உடைமைக்குள் திணித்து சோடிப்பு வழக்கை தாக்கல் செய்தனர் என்று சந்தேக நபரின் உறவினர்கள் சுதந்திர கட்சி தேர்தலில் போட்டியிடுவது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் குமாரதுங்க தெரிவித்துள்ளார் நிட்டம்புவ பகுதியில் இடம்பெற்ற ஒன்றில் கலந்து கண்டு கருத்து தெரிவிக்கும் போதே சந்திரிகா பண்டார் நாயக்கா இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் தாமரை மோட்டை விரட்ட வேண்டுமென்று தேர்தலில் போட்டியிட்டு பின்னர் தாமரை மோட்டுடன் பெற்றுக்கொள்ள முயல்கின்றனர் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவ்வாறு செயல்பட முடியாது இது குறித்து சிந்தித்து செயல்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மாந்தி மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பரப்பு கடந்தான் கிராமத்தில் உள்ள குளத்துக்கு நீர் குடிப்பதற்காக நோய்வாப்பட்ட நிலையில் ஜானியுண்டு வருகை தந்த நிலையில் மீண்டும் காட்டுக்கு திரும்பி செல்ல முடியாத நிலையில் அந்த குறித்த மக்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது கடும் வறட்சி ஏற்பட்டுள்ள காட்டில் உள்ள மிருகங்கள் நீர் குடிப்பதற்காக அலைமோதும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் பரப்பு கடந்தான் காட்டில் உள்ள ஜானை ஒன்று நீர் குடிப்பதற்காக நேற்று காலை பரப்பு கடந்தான் கிராமத்தில் உள்ள குளம் ஒன்றை நாடி வந்துள்ளது எனினும் குறித்த ஜானை காட்டிற்கு திரும்பி செல்ல முடியாத நிலையில் உடல் நோய்வாய்ப்பட்ட நிலையில் குறித்த குளப்பகுதியில் படுத்த நிலையில் காணப்படுகின்றது ஜானையொன்று குறித்த குளப்பகுதியில் காணப்படுவதை கண்ட கிராம மக்கள் உடனடியாக கிராம அலுவலகரின் கவனத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் கிராம அலுவலகர் அடம்பன் போலீஸ் வன திணைக்கள அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் மேலதிக நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் நிலவி வரும் காலநிலை மாற்றங்களின் காரணமாக காட்டு விலங்குகள் மக்கள் வாழும் பகுதிகளுக்கு வந்து போகும் சந்தர்ப்பங்கள் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து தீர்மானம் எடுப்பதற்காக ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தேசிய அமைப்பாளரும் கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போதே குழு ஒன்றை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தலைவரின் பக்கத்திலிருந்து தினேஷ் வீரகொடியும் ராஜித சேனாரத்னவும் நியமிக்கப்பட்டுள்ளது பிரதித் தலைவரின் பக்கத்திலிருந்து மதும பண்டாரமும் கபீர் ஹாசிமும் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் பல கணிப்பீடுகளை ஆராய்ந்து சிங்கள பௌத்த வாக்கு வங்கி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்குகள் போன்ற விடயங்களை ஆராய்ந்து அதிக வாக்குகளை பெற முடியும் என வேட்பாளர் தெரிவு செய்யப்படுவார் எனவும் அவர் கூறியுள்ளார் सग प्रमदासा के டेला த்து बाடுகள் को पाय राजक्ष दिन वेेठी औरवी सेवधदा राजामच राज रामणय का तरीवी ड़ा ममाने ड के, के मा में पक्ष आरभ में अपे पियातर बददुन पिया किया निकाउ है ड सर्णने के बा इ ग मियार महात वासी न कोा राजक्षमा में ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பாக இழுபறி நிலை காணப்படும் நிலையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் பிரதமர் மற்றும் அமைச்சர் சஜித் பிரேமதாசாவுக்கு இடையில் காணப்படும் இந்த இழுபறி நிலைமையால் கோத்தபாயா ராஜபக்சவுக்குத்தான் பலன் ஏற்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் கோத்தபாயாவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் நோக்கில்தான் இவர்களது இந்த கருத்து முரண்பாடுகள் காணப்படுவதாகவும் என இவர்கள் இருவரும் ஒரே மேடையில் ஒன்ற நிேவதன் மூலமே கோத்தபாயாவின் தோல்வி உறுதி படுத்த முடியமன்றும் அவர் தெரிவி துள்ளார் එ අයගේ එහෙම මහාලොකු ලොකු හතුරුකමක් විරසකයක් නෑ. මේ අය මේ අයගේ දරුවන්ගේ යාලුවන්ගේ වෙඩින් වට. අද නාල් මහත්තැක වෙඩින් එක. මට සුබපතන්නත් ඕන. නමුත් මම සුභපතන්නේ හෝ යන්න හෝ නැත්ති මොකදමල්ල. தொடர்வன வளி நாட்டு செய்தகள். இந்திய சட்டங்களை முகப்புத்தகம் போன்ற சமூக மதிப்பதில்லை என தமிழக அரசு நீதிமன்றத்தில் சமூக வலைத்தள பயன்பாட்டாளர்களை ஆதர் அடையாள அட்டையுடன் இணைப்பதற்கான சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஆரம்பிக்கப்பட்ட வழக்கை உச்ச நீதிமன்றத்துக்கு மாற்றுமாறு வலியுறுத்தி முகப்புத்தக நிறுவனம் வழக்கு தொடர்ந்துள்ளது இது குறித்த வழக்கு விசாரணை இன்று உச்ச நீதிமன்றத்தில் இடம்பெற்றது இதன்போது முக புத்தகம் போன்ற சமூக வலைதளங்கள் இந்திய சட்டத்தை மதிக்கவில்லை என்றும் குற்ற சம்பவங்களின் விசாரணைகளுக்கு உரிய முறையில் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது அத்துடன் குறித்த வழக்கினை விரைவாக விசாரணை செய்து ஆணை பிறப்பிக்க உத்தரவு வழங்க வேண்டுமென்று தமிழக அரசு சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்புடன் இரண்டு கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐநா சபையின் எழுபத்தி நான்காவது அமர்வில் கலந்து கொள்ள இம்ரான்கான் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி செல்ல செல்லவுள்ளார் அவர் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெறும் பொது சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளவுள்ளார் இந்நிலையில் இம்ரான்கான் ட்ரம்ப் இடையிலான இருகட்ட சந்திப்பு இடம்பெற இடம்பெறவுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டில் இம்ரான்கான் பதவியேற்ற பின்னர் இது அவரது முதல் ஐநா பொதுச்சபை அமர்வாகும் இதேவேளை ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவை ரத்து செய்த விவகாரம் குறித்து அவர் ஐநாவில் பேசுவார் என கூறப்பட்டுள்ளது இதுடன் பகலவன் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து பகலவன் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள்